ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய்க்கு தொடர்ந்து ஹேர் கட் பண்ணிட்டு வர ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ் சக்திவேல் தளபதி விஜய்யுடைய தலைமுடி உண்மையானதா அல்லது விக்கா அப்படிங்கிறது பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு. தளபதி விஜய் சமீப காலமாக ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஹேர் ஸ்டைல் வச்சு நடிச்சிட்டு வர நிலையில் நடிகர் விஜய்க்கு தலையில் முடியே கிடையாது, ஹேர் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காரு, விக்கு தான் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இயந்திரில அதெல்லாம் சுத்த போய் அப்படின்னும், அவருக்கு இருக்கிற லாங் ஹேர் ரியலான ஒன்று தான் அப்படின்னும், தளபதி விஜய்க்கு ஹேர் கட் பண்ணி ஸ்க்ரீனில் அழகாக காட்டிட்டு வர ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ் சக்திவேல் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. தன்னோட ரசிகர்களுக்காக ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு லுக்கில் வரணும் அப்படின்னு அவர் ரொம்பவே மெனக்கெட்டு வராரு. 6 மாதம் ஒரே ஹேர் ஸ்டைலில் இருக்கிறதுக்காக என்கிட்ட கட்டிங்க்கு வரும்போதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறதே நமக்கு பக்குன்னு இருக்கும். பொறுப்பை ஒப்படைச்சிட்டு செம்ம கூலாக இருப்பார். சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்கிற பொறுப்பு என் மேலே விழுந்திருக்கிற நிலையில் கவனத்தோடு பண்ணி கொடுப்பேன். அவருக்கு பிடிச்சிட்டா சூப்பர் அப்படின்னு பாராட்டுவார். லியோ படத்தில் பார்த்திபனோட லுக் பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும், லியோ லுக்குக்காக ஹேர் கட் பண்ணும்போது எனக்கே சந்தோஷம் தாங்கலை. நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஸ்க்ரீனில் பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்து, சார் இந்த லுக்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டு அவரோட ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹேர் ஸ்டைலர் தேவ் சக்திவேல் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூஜையில் காட்டியிருந்தது தளபதி 68 லுக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த லுக்கையும் நான் தான் கட் பண்ணேன், படம் வர்றப்போ தான் அது ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.